அன்பு தமிழ்ஞங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷம் சார்பா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய்லாந்து குகையில் சிக்கி கொண்ட அந்த சிறுவர்களை மீட்கும் பணி தொடங்கியது. அதன் ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒன்னு ரெண்டு காரியங்கள் உங்ககிட்ட என்ற பேச வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா இப்ப எல்லா நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்லாட்டி எல்லா யூடியூப் சேனல்ஸ், நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், டிவிஸ் இது எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வர எல்லாமே நியூஸ் நெகட்டிவிட்டியாவே இருக்கு. நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கற்பழிச்சிட்டாங்க, நிறைய பேர் தூக்கில் போட்டுட்டாங்க, இல்லாட்டி நிறைய பேர் கொண்டுட்டாங்க, நிறைய கள்ளக்காதல் வருது. இந்த நாலு நியூஸ் தாங்க உங்க நியூஸ் பேப்பர் ஃபுல்லாவே இருக்கு. இதுக்கு காரணம் ஊடகம் கிடையாதுங்க, கண்டிப்பா நீங்க தான். உங்களுக்கு உங்க பார்வைக்கு அதுதான் வேணும்னு நீங்க அதை தேடி போய் படிக்கிறனாலதான் உங்களுக்கு எல்லாமே அப்படியே இருக்கு. இதை படிச்ச உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஐயோ இந்த உலகம் இப்படி போயிட்டு இருக்கு, இங்க வந்து யார் வந்து காப்பாத்த போறா இப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்க. இந்த புலம்பல் நிப்பாட்டணும்னா, இல்லாட்டி இந்த புலம்பல் நிறுத்தப்படணும்னா, நீங்க நல்ல நியூஸை தேடி போகணும், நல்ல விதமான நியூஸ் பேப்பரை தேடி போகணும், நல்ல விதமான நியூஸ் கண்டென்ட் படிக்கணும், அவங்கள பாராட்டணும், ஒன்னு ரெண்டு கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்காக அவங்க அவ்வளவு கணக்கில் உட்காந்து டே நைட் உட்காந்து படிச்சுட்டு, இல்லாட்டி டே நைட் உட்காந்து தான் ஒரு நியூஸை சேகரிச்சு கொடுக்குறாங்க. அப்படி எடுத்து உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க வாழ்க்கையில செலவழிச்சு அவங்களுக்காக ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னா, இல்லாட்டி ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிங்கன்னா, நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும். அடுத்த விஷயம் அப்படிங்கிறது, ஒரு ஒரு ஆவி, ஒரே ஒரு ஆவி டெல்லியில உள்ள 11 பேரை கொன்னுருச்சுன்னு சொல்ற ஒரு நியூஸ் வேர்ல்டு லெவல்ல ட்ரெண்டிங் ஆயிருச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, தமிழ் நியூஸ் பேப்பர்ல தான் போறோம், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல தான் போறோம், டெல்லியில நடந்தனால என்னவோ இந்தியாவில இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்லயும் அதான் போறான். தமிழ்நாட்டில் நடந்திருந்தா கண்டிப்பா ஒருத்தனை அதை பார்த்துக்க மாட்டான் அப்படிங்கிறது வேற விஷயம். சோ ஒரு ஆவியால 11 பேரை கொல்ல முடியுது. இந்த நியூஸை படிச்சவங்களுக்கு வேறொரு நியூஸை நான் சொல்லி காணிக்கிறேன். ஒரு ட்வீட்டால இல்லாட்டி ட்விட்டர் வழியாக போடப்பட்ட ஒரு பதிவின் வழியாக 25 பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நியூஸை படிச்சீங்களா? ஏன்னா நீங்க படிச்சிருக்க சான்ஸ் இல்ல. அப்படியே படிச்சிருந்தாலும் ஒரு 10 பேர் படிச்சிருந்திருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நல்லது நடந்துருச்சு, அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். எந்த இடத்துல கெட்டது நடந்திருக்கு அதை தைரியமா நான் பார்ப்பேன், அது அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். இப்படி நிறைய பேர் இல்லாட்டி ஒரு ரிவ்யூ மட்டும் பார்க்க மாட்டேன், நிறைய ரிவ்யூ பார்ப்பேன் அப்படின்னு சொல்ற இந்த மாதிரி ஜனங்கள் இருக்கிற வரைக்கும் என்னைய மாதிரி ஆட்கள் கத்திக்கிட்டே இருக்க வேண்டிதான், யாரும் கேட்க போறது கிடையாது. இதுக்கு ஆதங்கமா நான் சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு சேனல் நான் போட்டுருக்கேன். அந்த ரிவ்யூ 30,000, 40,000, 50,000 வியூஸ் போகுது. நல்ல நியூஸ் நான் தேடி பிடிச்சு போட்டா 5,000 வர்றதுக்கு முக்குது. அந்த அளவுக்கு தான் நம்ம ஜனங்கள் இருக்காங்க அப்படிங்கிற வேறொரு மனக்குமுறல் தான் என்னிடம் இருக்கிறது. சோ இந்த ட்விட்டர் வழியாக எப்படி 25 பெண் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முசாபர் நகர் பந்த்ரா இடையேயான அவாத் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின்ல ஒருத்தர் ஏறி இருக்காருங்க. அவர் பெயர் அப்படிங்கிறது ஆதர்ஷ் ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிறது தான். இந்த ஆதர்ஷ் இப்படி உள்ள ஏறும்போது எஸ்ஐ அப்படிங்கிற கோச்சிங்ல ஏறி இருக்காரு. அந்த கோச்சில் ஏறும்போது அங்க ஒரு 25 பெண் குழந்தைகள் ரொம்பவே அன்கம்ஃபர்டபிளா இருக்காங்க. அதே மாதிரி 2-2 ஆண் நபர்கள் மட்டுமே அந்த கோச்சில் இருந்திருக்காங்க. இத பார்த்த உடனே இவருக்கு இன்ட்யூஷன் இல்லாட்டி இவருக்கு அந்த உள்ளுணர்வு ஏதோ தப்பு நடக்குது அப்படிங்கறத மட்டும் தெளிவா எடுத்து சொல்லியிருக்கு. உடனே அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இருந்து ஒரே ஒரு ட்வீட்டை போட்டு யாருக்கெல்லாம் அட்ரஸ் பண்ணணுமோ கரெக்டா அவங்களுக்கு எல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டு, அதாவது ஹேஷ் போட்டுட்டு அட்ரஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி அட்டு போட்டுட்டு அட்ரஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணின உடனே இந்த ட்வீட் சேர வேண்டியவங்களுக்கு கரெக்டா சேர்ந்திருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம கவர்மெண்ட் ரயில்வே போலீஸும் மற்றும் ரயில்வே ப்ரொடெக்ஷன் போர்ஸ் இவங்க இரண்டு பேருமே ரொம்ப துரிதமா செயல்பட்டு அந்த S5 அப்படிங்கிற கோச்சுக்கு போய் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்த உடனே அந்த 25 பெண்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு, அவங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க, இவங்க யார் கடத்தினாங்களோ அவங்களும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு. இவர்கள் உண்மையிலே கடத்தப்பட்டார்களா இல்லாட்டி பெற்றோர்களால் விற்கப்பட்டார்களா அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு ட்வீட் வழியாக 25 நபர்களை காப்பாற்ற முடிந்தது. ஒரு ஆவி வந்து சொன்னதுனால 11 பேர் தூக்கு போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன ஊடகம் இதை சொல்றதுக்கு இல்லாட்டி தமிழ்நாட்டு ஊடகத்துல போடுறதுக்கு தயங்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லது நடந்துருச்சு, இந்த நல்லது மக்களிடையே போயிருச்சுன்னா ஓகே நம்மளை காப்பாத்துறதுக்கு, இல்லாட்டி இந்த மாதிரி சோசியல் மீடியா இப்படி எல்லாம் நல்ல விதத்துல யூஸ் பண்ணலாம் மக்களுக்கு அறிவு வந்துடும், அந்த அறிவை நம்ம கொடுக்க கூடாது, கொடுத்துட்டு அவன் எல்லாம் பெரிய ஆளாயிருவான், அவனுடைய சமூகம் அப்படிங்கிறது நல்லதா வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்ணும் கருத்துமா நம்மள முட்டாளாவே வைக்கிறதுக்காக நிறைய பேர் தீர்மானிச்சிட்டு இருக்காங்க. அதுல இருந்து நீங்க வெளிப்பட்டே ஆகணும். இது ஒரு நியூஸ். அடுத்த நியூஸ் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. மது அப்படிங்கிற ஒரு ஆதிவாசி இல்லாட்டி பழங்குடியினரை சாப்பாடு கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லி 4 மலையாளிகள் சேர்ந்து அடைச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே இல்லாட்டி எல்லா ஊடகத்திலுமே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. பேஸ்புக்ல அவருடைய போட்டோ அப்படிங்கிறது, அவரை கட்டி வச்சிருக்கிற மாதிரி ஒரு போட்டோ அப்படிங்கிறது ரொம்ப வைரலா இருந்துச்சு. ஆனா அதன் பிறகு யாருமே அவங்களை பத்தி பேசவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அடிச்சு கொண்டே நம்ம மனசுல இருக்கிற அந்த அரக்கன் அப்படிங்கிறவனுக்கு அந்த நியூஸ் அப்படிங்கிறது பசி ஆத்திச்சு. அந்த அரக்கனுக்கு பசி ஆத்திச்சே தவிர அவனுக்கு நல்லது நடக்கணும்னு நம்ம யோசிக்கவே கிடையாது. ஆனா இதே இடத்துல இல்லாட்டி அந்த கேரள முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அக்காவிற்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் கவர்மெண்ட் வேலை கொடுத்திருக்காங்க. அவருடைய சகோதரிக்கு காவல்துறையில் வேலை கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி 75 பழங்குடியர்களுக்கு இந்த காவல்துறையில் வேலை கொடுக்கப்பட்டுள்ளது. வேறொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, இந்த மது அப்படிங்கிறவர் எந்த கிராமத்தை சேர்ந்தவரோ அந்த கிராமத்துல மது அப்படிங்கிற பெயர்லயே ஒரு மனநல காப்பகம் அப்படிங்கிறது தொடங்கப்படும். கண்டிப்பா அங்க இருக்கிற பழங்குடி மக்கள் இனிமே
பாதிக்கவே படக்கூடாது அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான நியூஸ், இதையும் நம்ம யாருமே படிக்க மாட்டோம், யாருமே சொல்ல மாட்டோம். இதெல்லாம் இருக்கட்டும்ங்க, ஆனால் நான் ஒரு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், நல்ல நியூஸ் வரும்போது அட்லீஸ்ட் ஒரு நியூஸாவது வந்துச்சுன்னா அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். ஒரு நிமிஷம் தான் ஆகும் அந்த கருத்துக்களை தெரிவிக்கும் போது, இதே மாதிரி நிறைய நியூஸ் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த எடிட்டருக்கும் தோணும், அந்த யூடியூபர்ஸுக்கும் தோணும், அதே மாதிரி அந்த நியூஸ் பேப்பர் எழுதுறவனுக்கும் தோணும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம தாய்லாந்து மேட்டருக்கு போகலாம். இந்த தாய்லாந்துல 12 சிறுவர்கள், ஒரு கோச் உட்பட 13 பேர்கள் மாட்டி விட்டார்கள். 10-12 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, அவங்களை ரெஸ்கியூ பண்ணணும்னா 4 மாசம் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 1000 பேர் தேடுதனாலும் ஒரு 300 பேருக்கு முயற்சினாலும் அது இப்போ ஒரு 15 நாள் ஈஸியாக அவங்களை வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கடைசி ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாங்க. இந்த கடைசி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது இதை டி டே அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க தாய்லாந்து அரசாங்கம். டி டே அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் ஆர்மியில யூஸ் பண்ற ஒரு வேர்டு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளாம் இப்போ டேட்டை சொல்லணும்னா DDMMYY அப்படிங்கிற ஃபார்மேட்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டு மந்த் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு மணிக்கூருக்கு முன்னாடியும் ஹெச் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஹெச் 12 அப்படின்னு சொன்னா 12 மணிக்கு, ஹெச் 24 அப்படின்னா நள்ளிரவு 12 மணிக்கு. ஸோ இந்த ஹெச் அப்படிங்கிறது மணியை குறிக்கிறது, டி அப்படிங்கிறது தினத்தை குறிக்கிறது. இதை ஏன் ஆர்மியில சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்மியை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான மிஷன்ஸ் நடத்துவாங்க. ஸோ ஒவ்வொரு மிஷனும் இந்த டேட்ல நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அந்த குரூப் அங்க போன உடனே அந்த டேட் வெளியில லீக் அவுட் ஆயிடக்கூடாது, இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அதனால D+2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சொன்ன டேல இருந்து 2 நாள் கழிஞ்சு நீங்க இந்த மிஷனை நடத்தினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட் அப்படிங்கிறது அங்க மறைக்கப்படுகிறது, இதை தான் டி டே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சப்போஸ் இந்த மணிக்கூரா இருந்துச்சுன்னா H-5 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லப்பட்ட நேரத்தை விட 5 மணிக்கூர் குறைவான நேரத்தில் நீங்க இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை டி டேன்னு அறிவிச்சிருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே தாய்லாந்து அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 13 நபர்களின் உயிர் என்பது மிக முக்கியமான, இல்லாட்டி அந்த தாய்லாந்து அரசாங்கத்தை மானமாக பார்க்கிறார்கள். நம்முடைய நாட்டில் குறிப்பா தமிழ்நாட்டில் 14 பேரை சுட்டுக் கொண்டாங்க. அந்த நேரத்தில் அந்த 14 உயிர்களை உங்களுக்கு தெரியல, போராட்டத்தை நிறுத்துவது அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சு. எத்தனை பேர் காப்பாற்ற போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 நபர்கள் தான் காப்பாற்ற போறாங்க. அதுல 13 நபர்கள் இன்டர்நேஷனல் சேர்ந்தவங்க, 5 நபர்கள் மட்டும்தான் இந்த தாய்லாந்து நாட்டை சேர்ந்த அந்த சீல் அப்படிங்கிற அந்த நேவி சிஸ்டத்தை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க எல்லாமே உள்ளக்க போய் எத்தனை நாள் காப்பாற்றுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 நாட்கள் பிடிக்குமா, 1x1 தான் காப்பாற்ற போறாங்க. இது ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷன் அப்படிங்கிறது கண்டினியூட்டி, இல்லாட்டி தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு நபரை கொண்டு வந்துட்டு அவங்க சரியாயிட்டாங்கன்னா அடுத்த நபரை கொண்டு வராங்க, அடுத்த நபரை கொண்டு வருவாங்க. இதுக்காக கடந்த 2 நாட்களாக ஒரு சிறுவனை வைத்து இவங்க பிராக்டிஸ் எடுத்திருக்காங்க, இல்லாட்டி ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களை கொண்டு வரும்போது, அந்த 13 நபர்களை கொண்டு வரும்போது எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கறக்காக அவங்க ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நான் முதலே சொன்ன மாதிரி அங்க இருக்கிற நீரை வெளியில் அனுப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்ல, இப்போ அங்க இருக்கிற நீர் அப்படிங்கிறது ஒரு 30 சென்டிமீட்டர்ல இருந்து 50 சென்டிமீட்டர் வரை குறைக்கப்பட்டுள்ளது. ஸோ நிறைய இடத்துல, இல்லாட்டி அந்த குகையில நிறைய இடத்துல இவங்களால நடந்தே வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, நடந்து மட்டும் வந்தா போதுமா, இல்லாட்டி டைவ் பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்னு சொன்னா அந்த கவர்மெண்ட் சொல்லுது அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது, கண்டிப்பா அவங்களை நாங்க ரெஸ்கியூ பண்ணிடுவோம். இன்னைக்கு 9 மணிக்கு, இன்னைக்கு இரவு 9 மணிக்கு ஒரு நபர் வெளியில வந்துருவார். 10 மணிக்கு தொடங்கிருச்சு, மார்னிங் 10 மணிக்கே இந்த ரெஸ்கியூ அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. ஸோ ஒவ்வொரு நபராக வெளியில வரும்போது தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி இந்த ரெஸ்கியூ பண்றவங்களும் மெடிக்கல் சப்போர்ட் மட்டும்தான் இந்த குகைக்கு வெளியில இப்ப இருக்காங்க. உறவினர்கள், அந்த சமூக ஆர்வலர்கள், இல்லாட்டி அங்கிருந்த பொதுமக்கள் எல்லாருமே அப்புறப்படுத்திட்டாங்க, எந்த ஒரு அசம்பாவிதமும் வராமல் இருப்பதற்காக. ஸோ இவ்வளவு முக்கியமான ஒரு நாள் தாய்லாந்து நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கவர்னர் சொல்றாரு, இது மனிதனுக்கும் காலத்திற்கும் இடையேயான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த நேரம் வேணாலும் மழை பெய்யலாம், மழை பெய்தால் இந்த ரெஸ்கியூ அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்படும். அதன் பிறகு பம்பு வழியா அந்த எவ்வளவு தண்ணி ஏறிச்சோ அதெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு தான் மறுபடியும் உள்ள இருந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் அவங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வகையிலும் நாமும் கடவுளை பிரார்த்தனை செய்வோம், அந்த 13 நபர்களை வெற்றிகரமாக மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு ஆவிக்கு 11 பேரை கொல்ல முடிஞ்சிச்சு, அப்பனா உங்களுடைய பிரார்த்தனை அந்த 13 பேரை காப்பாத்ததா அப்படிங்கிற ஒரு நம்பாசை தாங்க. ஸோ 13 இன்டர்நேஷனல் வீரர்கள் உள்ளக்க போறாங்க, இல்லாட்டி காப்பாத்த போறாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அதுல 2 நபர்களை மட்டும் சில மீடியாக்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய பெயர் அப்படிங்கிறது மிஸ்டர் ஸ்டாந்தன், மிஸ்டர் ஓலந்தன் அப்படிங்கிறது தான். ஒருத்தருக்கு 57 வயசு, இன்னொருத்தருக்கு 47 வயசு. இவங்க நிறைய மெடல் வாங்கினவங்க, நிறைய விதமான பட்டங்கள் வாங்கினவங்க, நிறைய ரெஸ்கியூ சிஸ்டத்துல இருந்தவங்க. அவங்க தான் இந்த ரெஸ்கியூ அப்படிங்கிறதுக்கு தலைமை ஏற்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியில வந்திருக்கு. எனவே இந்த ரெஸ்கியூ அப்படிங்கிறது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது, எல்லோருமே பிரார்த்தனை செய்வோம். இதுக்கு அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா நான் கம்யூனிட்டியில அப்டேட் பண்றேன். நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க கண்ணுக்கு கற்பழிப்பு நியூஸும், இல்லாட்டி கொலை நியூஸும், இல்லாட்டி கள்ளக்காதல் நியூஸும், இப்படி மட்டும் நியூஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்குன்னா அதை நீங்க தயவு செஞ்சு மாத்திட்டு நல்ல நியூஸ் மட்டும் ரீட் பண்ணுங்க. நல்ல சமுதாயத்தை அப்பதான் உங்களால கட்டி அமைக்க முடியும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்க குழந்தைகளிடமும் நல்ல செய்தி என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லிக் கொடுங்க, அப்பனா தான் அந்த குழந்தைக்கு தெரியும். இப்படி ரெண்டு பேர் காப்பாத்த போயிருக்காங்க, நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாந்தன் வாலண்டைன் அப்படிங்கிற ரெண்டு பேர் சொன்னோம்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு எய்ம் வரும், இவங்கள மாதிரி நம்ம மாறணும், இப்போ இப்படி யாராவது எங்கேயாவது போய் சிக்கிக்கிட்டா நாம தான் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபர்களும் யோசிப்பார்கள். அதே மாதிரி ஒரு ட்விட்டரை வச்சு 25 நபர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள். ஸோ சமூக வலைதளத்தை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நல்ல சமுதாயத்தை மறுபடியும் நம்மளால கட்டியமைக்க முடியும். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.